பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுவாமி அவர்களுக்கும் மற்றும் இவன் தந்திரன் இரண்டு இந்த குழந்தையை ஆசீர்வதிக்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எனது நன்றி. உழவன் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பை நிறுவி இன்று தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த விவசாயத்தை முன்னெடுத்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அது அறிவு சார்ந்த கருத்துக்களை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி கார்த்தி இந்த சமுதாயத்திற்கு ஒரே படத்தின் மூலமாக ஒரு சகாப்தத்தை உருவாக்கி கொடுத்த இறைவனின் செல்லப்பிள்ளை, அன்பு சகோதரர், நல்ல ஆத்மாவுக்கு சொந்தக்காரர் தம்பி அமீர் அவர்கள் இங்கே வந்ததை நினைத்து பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். காரணம், என் மகன் உமாபதியினுடைய உடன் பிறந்த தம்பி போல, தம்பி சரண் ஒரு மாய வடசென்னை, ஒரு மாயவளை. அந்த மாயவளை ரிலீஸுக்கு முன்னாலே தான் வார்த்தெடுத்துக்கக்கூடிய அந்த குழந்தையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொடுக்கட்டும், மிகப்பெரிய ஒரு பின்புலம் கிடையாது. அந்த ஒரு சாமானியன் ஒரு அந்த சரண் என்ற ஒரு தம்பிக்காக வந்து நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிற பொழுது அதுதான் அமீர். ஸோ அதுவே இந்த நிகழ்ச்சியினுடைய முத்தாய்ப்பு, அதுதான் நிச்சயமாக செய்தியாக வரும். அந்த வகையில் நான் கண்ணனை நினைத்து பெருமை கொள்வேன். காரணம், கண்டேன் காதலை என்ற ஒரு படத்தில் ஒரே ஒரு காட்சி தான் எனக்கு நடிப்பதற்காக தம்பி கொடுத்தான். நாங்கள் மைனா படம் எடுத்துக்கொண்டிருக்கிற பொழுது ஃபைனான்ஸ் விஷயமாக எனது சகோதரர் பிரபு சாலமன் அவர்களும் அந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக இருந்த ஜான் மேக்ஸ் அவர்களும் கோயம்புத்தூர் சென்றிருந்த பொழுது இந்த பணம் அது சம்மந்தப்பட்ட டிஸ்கஸ் இடையில் ஒரு கேப் கிடச்சிருக்கு. கண்டேன் காதலை படத்தை பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் நான் வந்த காட்சி தம்பி சந்தானம் அவர்களோடு மறைந்த அமரர் மரியாதைக்குரிய மனோபல சார் அவர்களோட காம்பினேஷன் விடிச்சிரிப்பாக சிரிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு தாழ்வு மனப்பான்மை, என்னடா டோட்டலாக நியூ ஃபேஸை வச்சு எடுத்துகிட்ருக்கோம், அது எப்படி கனெக்ட் ஆகும்னு நினச்சிக்கிட்டு ஒரு பதட்டத்திலிருந்து பார்ப்போம் இருக்குது. அப்போ பிரபுசாலன் சார் அடிக்க சொல்கிறார், ஓ நம்மளும் ஒரு நடிகனை வச்சு தாயா படம் எடுக்கிறோம். ஸோ அன்று முதல் நான் பலதை எந்த காலத்தில் மறக்காதவன். தம்பி கண்ணனை பார்க்கும் நேரமெல்லாம் அது எனக்கு. ஸோ தம்பி அமீர்கள் அவர்கள் சொல்வதைப் போல ஒரு படம் என்பது ஏற்றும் இறக்கும் இருக்கும். தம்பி கண்ணன் விதிவிலக்கல்ல, ஆனால் கடுமையான உழைப்பாளி. அவருடைய ஏற்றத்தில் பங்கு பெறுவதல்ல, அவன் இறக்கத்தில் தடுமாறுகிற பொழுதும் தாங்கி பிடிக்கக்கூடிய இதயங்கள் நிறைய பேர் அன்பு தம்பி சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஸோ அதனுடைய காட்சி தான் இவ்வளோ பெரிய பணபலம் அல்லது அதிகாரபலம். நான் நினைத்தால் அந்த தம்பியினுடைய சங்கடத்தை போக்க முடியும் என்ற வல்லமை கொண்டவர்களால் அனைவரும் என் அன்பு தம்பி கண்ணன் அவர்களை சுற்றி சூழ்ந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக ஒரு போராளிக்கு, கடின உழைப்பாளிக்கு எவரெல்லாம் கை கொடுத்து உச்சத்து கலைத்து செல்கிறார்களோ அத்தனை பேரும் கடவுளுடைய பிரதிநிதிகள். வளம் கொழித்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு பலம் கொடுப்பது என்பது வாழ்க்கை அல்ல. தட்டு தடுமாறி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறன் கொண்ட ஒரு கலைஞனுக்கு கரம் கொடுப்பது என்பது கடவுளுடைய நேரடி ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள். அந்த வகையில் தம்பி மறுபடியும் அதுதான், நல்ல ஆத்மாக்கள் ஒன்று கூடியிருக்கிறது. நான் கண்ணனை பார்க்கிற பொழுதெல்லாம் பாலசுப்ரமணி சார் எப்படி பெரிய ட்ரெண்ட் செட்டு மூவிகளாக பண்ணியவர் பாலசுப்ரமணி சார், பயங்கர பீக்கு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சியினுடைய சேர்மன் வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. ஒரு செகண்ட் அவருக்கு நேரம் கிடையாது. ஆனால் கண்ணன் எந்த நிகழ்வு எங்கே நடத்தினாலும் பாலசாரி நிற்கிறார். நான் நினைப்பேன், எப்படா இப்படி இப்படி நேரத்தை ஒதுக்கி ஒதுக்கி வந்து நிற்கிறார் அப்படின்னு. அதே போல தான் தம்பி கிங்ஸ்லி, நல்ல ஆத்மாவுக்கு சொந்தக்காரன். தம்பி சம்சர்கனி நான் நடிக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். ஆக நல்ல ஆத்மாக்கள் ஒன்று கூடினால் அறிவு இந்த உலகத்தை இயக்குவதில்லை. அறிவு அப்பப்போ யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம், ஆனால் குணம் மனம் அவனிடம் இருக்க வேண்டும். அந்த நல்ல குணமும் அந்த உழைக்கும் திறனும் மற்றவர்களிடம் இப்பொழுதும் அந்த அவாஞ்சியாக இருக்கக்கூடிய அந்த குணமும் தான் கண்ணனை வழி நடத்துகிறது. நிச்சயமாக இவன் தந்திரன் எப்படி ஒரு பரபரப்பான ஒரு பேச்சை கொடுத்ததோ அதை தாண்டிய ஒரு சூழலாக நிச்சயம் இந்த படம் இருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். வந்திருந்த அத்தனை பேருக்கும் என் அன்பு தம்பி கண்ணன் சார்பில் மீண்டும் எனது நன்றி சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல எங்கள் நெல்சன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கண்ணன் சார் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பார் ஏதாவது ஒரு படம் பண்ணணும்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு படம். பட் இந்த தடவை கரெக்டாக மீட் பண்ணோம், கதை சொன்னார்.
சூப்பராக இருந்தது. எந்திரன் டூ மாதிரி தந்திரன் டூ, அது ஒரு 300 கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னா ஒரு 25 கோடி அதை கலெக்ட் பண்ணி கொடுப்போம்னு நினைக்கிறேன் நான். புரியுது சார், கவலைப்படாதீங்க, எப்படியும் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணிவிடுவோம். பாலசுப்ரமணியம் சார் அவர் எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், முதல் வாய்ப்பு ஒன்று கொடுத்தாரு. அழகிய தமிழ் மகன் ஒரு படம், அதில் வந்து ஒரு ஸ்பாட்டுக்காக லைட்டிங் பண்ணியிருந்தேன், சார் மறந்துருப்பார் நினைக்கிறேன். அந்த பெண்மகள் வந்தால் அந்த லைட்டிங் நான் தான் சார் பண்ணேன், மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அமீர் அண்ணன், அமீர் அண்ணன் எப்படியும் யார் தமிழ் சினிமா எந்த காலத்தையும் மறக்க முடியாது, எத்தனை தலைமுறை வந்தாலும் பருத்தி வீரனையும் மறக்க முடியாது, அமீர் அண்ணனும் மறக்க முடியாது. ஆனால் அந்த ஒரு புக்குன்னு காலம் ஃபுல்லாக அதை படிச்சுட்டு தான் சினிமா எடுக்க முடியும். தம்பி ராமாய் அண்ணன், அண்ணன் எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம். இந்த வள்ளிமயில் ஒரு படம் பண்ணோம், அண்ணன் நடிப்பெல்லாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம அண்ணனுடைய பிளெஸிங் இருந்தால் போதும். மற்றபடி எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரண் எங்கள் ஹீரோ. ஆமாம், நாங்கள் ஏற்கனவே நெற்றிக்கன் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம், பட் ஆனால் டைலாக் இல்லை. இந்த படத்தில் ரெண்டு பேருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், டைலாக்லாம் இருக்குல்ல சார். ஓகே ஓகே, கண்டிப்பாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ஜெயிச்சு கொடுத்துருவோம் கண்டிப்பாக. தேங்க்யூ சார், நன்றி. மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அத்தனை பெரியவர்கள் அனைவர்களுக்கும், குறிப்பாக ஜெயகிருஷ்ணன் சார், மகேந்திரன் சார், கிருஷ்ணன் அண்ணன், அத்தனை பேருக்கும் நன்றி. எங்கள் டைரக்டர் அமீர் சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ராதாகிருஷ்ணன் சார், ரவி சார், பிரதீப், எல்லாமே நண்பர்கள், தேங்க்யூ. சௌந்தர் அண்ணன், வருகை தந்த அத்தனை பேருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம், நன்றி.